أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن عبد الله بن عمرو بن العاص رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم أنه قال الدنيا متاع وخير متاع الدنيا مرأة الصالحة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم غنيمان الله بن الذي أرهله نبي نايهم صلى الله عليه وسلم أنورهل صالحان منيبي حريت இந்த ஹதீஸிலே நமக்கு சில விஷயங்களை கற்றுத்தருகின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே 1467வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால சொன்னார்கள், அத்-துன்யா துன்யாவாகிறது, இந்த உலக வாழ்க்கையாகிறது, மதாஉன் சிறிது காலம் இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது, கொஞ்ச நாளைக்கு இன்பத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு வஸ்துவாக ஒரு ஷையாக இந்த துன்யா இருக்கிறது. வகைரு மதாஇ துன்யா, அந்த துன்யாவிலே இன்பத்தை தரக்கூடிய வகையிலேயே மிகச்சிறந்தது எதுவென்றால், துன்யா இன்பத்தை தரக்கூடியது, அந்த இன்பத்திலேயே மிக மிகச் சிறந்தது எதுவென்றால், அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண், சாலிஹான மனைவி துன்யாவிலேயே அந்த இன்பத்திலேயே மிக மிக சிறந்தது என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துன்யாவில் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் எத்தனை இன்பங்கள் இருக்கின்றதோ அத்துணை இன்பங்களும் ஒரு மனைவியிடத்திலே அதை பெறலாம் என்பதை இந்த ஹதீஸினுடைய மைய கருத்தாக நமக்கு முன்வைக்கிறாங்க. துன்யாவில் நாம் எவ்வளவு ஆனந்தத்தை அடைவோமோ அத்தனை ஆனந்தமும் தன்னுடைய மனைவியிடத்திலே, சாலிகான அந்த மனைவியிடத்தில் நாம் அடைந்து கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தை ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த துன்யாவை சிறிது காலத்திற்கு மக்களுக்காக, மனித சமுதாயம் வாழ்வதற்காக அந்த வாழ்க்கையிலே அவனுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கின்றது என்பதை சோதிப்பதற்காக அந்த துன்யாவை நமக்கு கையிலே தந்திருக்கின்றான். அதேபோன்று இவனோடு ஒரு பெண்ணை சேர்த்து வைத்தால் அந்த பெண்ணோடு இவன் எப்படி வாழ்கின்றான் என்ற இரண்டாவது சோதனையை அல்லாஹ் கொடுக்கின்றான். திருமணத்தின் மூலியமாக அந்த பெண்ணை நல்ல விதமாக பார்த்து கொள்கிறானா, அழகிய முறையில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகின்றானா, அவனுடைய நடைமுறை என்ன, செயல்பாடு என்ன, அவனுடைய இரையச்சம் என்ன என்பதையெல்லாம் பார்ப்பதற்குண்டான இரண்டாவது சோதிப்பு பெண்ணின் மூலியமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தருகின்றான். இந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், குடும்பத் தலைவர்களே, கணவன்மார்களே, நீங்கள் வீடுகளிலே இருக்கின்ற பொழுது, குடும்பத்தில் நீங்கள் வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கின்ற பொழுது, மனைவிமார்களிடம் நல்ல முறையில், அழகான முறையில் நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை சொல்லித்தருது ஹதீஸ். இன்றைக்கி உலகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மனைவி தன்னுடைய மக்கள் இருவர்களையும் தவிர்த்து மற்ற நபர்கள்ட்ட அதிகமாக நம்ம பேசுகிறோம். இதில் கொஞ்சம் கவனம் நம்ம செலுத்தணும். மனைவிட்ட ஒழுங்காக பேசுறது கிடையாது. மனைவியை தவிர்த்து இருக்கக்கூடிய, வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்களோ அல்லது பழகக்கூடியவர்களோ இவர்கள்ட்ட வந்து நம்ம நிறைய பேசுகிறோம். இதனால தான் நம்ம ஒழுங்காக வீட்டில் தன்னுடைய மனைவிட்ட பேசாததனுடைய விளைவு தான்,
இன்னைக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு அது ஒரு மூல காரணமாகவே இருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக்கிறணும். வீடுகளிலே ஏதாவது நமக்கு சமைத்து தந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து காட்டினாலோ அவர்களுக்கு அந்த வாழ்த்து செய்தியை நாம் சொல்ல வேண்டும். இன்னைக்கு லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் திருமணத்திற்கு முன்னால் நான் இந்த பண்ண பெண்ணை காதலிக்கிறேன் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்கள் இருக்கின்றார்கள், ஆணும் சரி பெண்ணும் சரி. இது அனைத்துமே அவர்கள் நடிக்கக்கூடிய நடிப்பு தான். நீங்கள் நல்லா விளங்கலாம், நடிக்கிறாங்க ஒரு ரெண்டு வருஷம் நான் காதலிக்கிறேன் அப்படின்ட்டு, அவன்கிட்ட இவ நல்லவ மாதிரி இவ அவன்கிட்ட நல்லவ மாதிரி ஒரு ரெண்டு வருஷமும் மூணு வருஷமும் நாலு வருஷமும் நடிப்பு ஓடுது. அடுத்து திருமணம் முடித்த பின்னாடி எவ்வளவு நாள் அந்த நடிப்பை கண்டினியூ பண்ணுறது? கொஞ்ச நாளைக்கு தான் அந்த நடிப்பு இருக்கும். கொஞ்ச நாள் மாற 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 அவனுடைய சுயரூபம் தெரிய ஆரம்பிக்கும், அவளுடைய சுயரூபம் தெரிய ஆரம்பிக்கும். அப்போத்தான் இவ அவனை பார்த்து சொல்லுவாள், நீங்கள் முன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு. அவன் எப்பவும் உள்ள மாதிரி தான் அவன் இருக்கான், அவன் மாறலை. சிறிது காலம் உன்னை லவ் பண்ணுவதாக சொல்லி காதலிப்பதாக சொல்லி அவன் என்ன செஞ்சுருக்கான், அவனுடைய சுயரூபத்தை மாற்றி நடித்து காட்டியிருக்கின்றான். அவளும் எப்பவும் உள்ள மாதிரி தான் இருக்கான், கொஞ்ச நாளைக்கு அவன் என்ன செஞ்சுருக்கா, மாற்றி காட்டியிருக்கான். சொல்ல வரும் செய்தி என்னவென்றால், உண்மையாக நீங்கள் லவ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மனைவியை நீங்கள் லவ் பண்ணுங்க, காதலிங்க. இதுதான் உண்மையான காதல். அல்லாஹ் அதைத்தான் விரும்புகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் விரும்புகிறாங்க. ஏதாவது நமக்கு ஒரு உணவு செய்து வைத்தால் அந்த உணவில் குறையே இருந்தாலும் சரி, உணவு ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக செஞ்சுருக்க, எங்கே கற்றுக்கிட்ட, இது போன்ற வார்த்தைகள். அடிக்கடி நான் உன் மீது அதிக பாசம் வைத்திருக்கின்றேன், உன் மீது நான் அதிக பாசம் வைத்திருக்கின்றேன் என்ற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள். அவங்க செய்யக்கூடிய வேலைகளில் நீங்கள் பங்கெடுத்து கொள்ளுங்கள். அவர்கள் ஒன்றும் அடிமை இல்லையே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹுத்தால நிறைய உரிமைகளை அந்த பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் இல்லையா. அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நீங்கள் முடிந்த அளவிற்கு பங்கெடுத்து கொள்ளுங்கள். மிக மிக முக்கியமாக அதிகமாக பேசுங்க, அதிகமாக பேசுங்க. நீங்கள் பேச 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 அவங்களுக்கு சந்தோஷம் வரும் அதிகமாக. அதுக்காண்டி இரண்டாவதமாக முரணாக பேசக்கூடாது, கோபத்தை ஏற்படுத்துவதை போட்டு பேசக்கூடாது. அவங்களுக்கு ஆசைப்பட்டதையெல்லாம் நம்மள்கிட்ட கேட்பாங்க, ஆசைப்பட்டதையெல்லாம் நம்ம கேட்பாங்க. நாம் அழகிய முறையில் பேசி அவர்களுக்கு உண்டான தேவையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தார்மீக பொறுப்பில் நம்ம இருக்கோம். முரணாக பேசணும் அப்படின்னா சண்டை வந்துடும். மனைவி ஒரு கணவன் மனைவி வீட்டில் வாழ்கிறாங்க. மனைவி காலையில் எழுந்து கணவனிடம் சொல்கின்றார், நேற்று ஒரு கனவு ஒன்று கண்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் கேட்குறாரு, என்னம்மா கனவு கண்ட அப்படின்ட்டு. இல்லை நேற்று நகைக்கடைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க, நிறையா எனக்கு வந்து நகையாக வாங்கி தர்றீங்க, அப்படிப்பட்ட கனவு நான் ஒன்று கண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே இவர் சொல்கிறாரு, அந்த கனவுனுடைய இன்னொரு பகுதியை நான் கண்டேன் அப்படிங்கிறாரு. என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்ட்டு, நகை நான் வாங்கி கொடுத்தாரு நீ பார்த்துட்ட, ஆனால் நகையை வாங்கி கொடுத்துட்டு நம்ம வெளியில் வரும்போது அதுக்கு உண்டான எல்லா பணத்தையும் உங்கள் அத்தா கொடுத்தாரு அப்படிங்கிறாரு. பணத்துடைய காசை உங்கள் அத்தா கொடுத்தாரு அப்படின்ட்டு. அப்போ உடனே வந்து கோபத்தை ஏற்படுது. ஒரு சின்ன சின்ன ஏன் அந்த விஷயத்தை அந்த மனைவி சொல்கிறா அப்படின்னா, அவளுக்கு நகை தேவை, ஆபரணம் அவளுக்கு தேவை, இதையாவது ஒன்று சொல்லி என்ன செய்யலாம் நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவள் சொல்கிறான். இப்போ உடனே சின்ன உனக்கு இல்லாததா வாங்க போகிறோம், இன்ஷால்லாஹ் விரைவாக நம்ம வாங்கிடுவோம், இப்போ நம்ம கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கோம், இந்த அடுத்த மாதம் அதுக்கடுத்த மாதம் இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் பணம் வந்துவேன், வந்தவொடனே உனக்கு தான் முதல்ல தங்கம் அப்படின்னு சொல்லி பாருங்க, அவள் கேட்டதையே மறந்துடுவா அந்த மாதிரி. அப்போ ஒரு சந்தோஷமான விஷயங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும், சந்தோஷமாக அவரிடம் பேச வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க. அதிகமாக நீங்கள் டைம் கொடுத்து பேசுங்க, அவங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் நீங்கள் உள்வாங்கி அதற்கு வாழ்த்து தெரிவியுங்கள். அடிக்கடி உன்னை நான் காதலிக்கின்றேன், உன் மீது நான் பாசம் வைத்திருக்கின்றேன், உன் மீது நான் நேசம் வைத்திருக்கின்றேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் வெளியில் சென்று விட்டால் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பேசுங்க. பேசி முடிச்சுட்டு வைக்கும் பொழுது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உன் மீது நான் அதிக நேசம் கொள்கிறேன் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டு வையுங்கள், போதும். இது உங்களுடைய அந்த உறவினுடைய அந்த பாலத்தை அது வலுப்படுத்தும் என்பதை நமக்கு ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருகிறது. அப்போ நல்ல மனைவி நமக்கு அமைவது இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய சுகங்களிலேயே மிக 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 ஏற்றமான சுகம்
சிறந்தது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய மனைவிகளோடு அழகாக பேசுவார்கள், நகைச்சுவையாக பேசுவார்கள். மனைவியினுடைய வேலையில் அவர்கள் பங்கெடுத்து செய்வார்கள். கோபம் வரும்பொழுது அழகிய முறையில் அதை கையாளுவார்கள் என்ற ஹதீத்களை எல்லாம் நாம் அதிகமாக படித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அனைத்து வாழ்க்கை நெறிமுறைகளையும் முறையாக பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்புரிவானாக. இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்களோ அதை விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய மேன்மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிர்